ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா வெளியிருக்க ஃபேல் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல அஞ்சலி தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட் ஸ்டார்ல ஃபுல் எபிசோடியும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதை கோயம்புத்தூர்ல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டாங்க. ஈரின் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு திவ்யா அப்படின்றது. இவங்களுக்கு மலர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த மலருக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா மலர் போனே எடுக்க மாட்டாங்க. என்ன இவ எடுக்க மாட்டா அப்படிங்கற மாதிரி திரும்பி திரும்பி இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி வாய்ஸ் நோட்டாவது போடுவோம் அப்படிங்கற மாதிரி வாய்ஸ் நோட்ல சொல்ல ஆரம்பிக்கறாங்க. மலர் டானியல பத்தி முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், நீ பார்த்தேனா கால் பண்ணு அப்படிங்கற மாதிரி தான் வாய்ஸ் நோட்ல அனுப்பி இருக்காங்க. இப்போ அவங்களோட இடத்துக்கு வராங்க. ஈரினை பொறுத்தவரைக்கும் ட்ரிபிள் எஸ் அப்படிங்கற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்தவங்க மாடியில இருக்க அவங்களோட ரூமுக்கு வேகமா வந்துறாங்க. இந்த இடத்துக்கு வந்ததில இருந்தே ஈரின் ரொம்ப அப்செட்டா தான் இருக்காங்க. எதையோ ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. இப்போ பால்கனியோட விளிம்பல தான் இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கீழ இருக்க கார்ல ஈரின் விழுற மாதிரி நமக்கு காட்டாங்க. ஈரினே விழுந்தாங்களா யாராவது தள்ளினாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப போலீஸும் விசாரணை பண்றதுக்காக வராங்க. மாயான்ற ஒருத்தங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாயா யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரினோட தங்கச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி ரோஹித் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட விசாரணை பண்றாங்க. இந்த ரோஹித் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரினோட அண்ணனா தான் இருப்பாரு. இப்ப 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டாங்க. ஈரின் மலர்னு ஒருத்தங்களுக்கு வாய்ஸ் நோட் அமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மலர் இவங்களா தான் இருப்பாங்க. மலரும் ஈரினை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப ஈரினோட அம்மாவும் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. மலர் இவங்களோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, இவங்களோட அண்ணியாவும் இருப்பாங்க. மலருக்கும் ரோஹித்துக்கும் ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருப்பா. அந்த பெண் குழந்தைக்கு பூமிக்கான் பேர் வச்சிருப்பாங்க. அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அந்த பொண்ணோட கால் எல்லாம் செயல்படல அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வரும். இந்த விஷயம் தெரிய வந்தோம்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா வருத்தப்படுவாங்க. ஈரின் கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தால ரோஹித் ரொம்ப வருத்தப்படுறாரு. இது தங்கச்சிக்கும் நல்லா புரியுது. ஈரினும் இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. கடவுள் நல்லா பாத்துக்கிறவங்க கிட்டதான் இந்த மாதிரி குழந்தைய ஒப்படைப்பாரு. உங்க விஷயத்துல அது நடந்திருக்கு, நல்லா பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்றாங்க. எல்லாருக்கும் தைரியம் சொல்றேன், நீ எப்படி இந்த விஷயத்தை பண்ண, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மலரும் அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஈரின் கடைசி 6 மாசமாவே கோமால தான் இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்த மலர் என்ன பண்றாங்கன்னா ஈரின் அமிச்ச அந்த ஆடியோ நோட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அடிக்கடி கேட்பாங்க போல ஹஸ்பண்டோ பக்கத்துல வந்து எதுக்காக இதையே கேட்டுட்டு இருக்க, இல்ல உன் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறது. இல்ல அன்னைக்கு நான் கால் அட்டன் பண்ணியிருந்தா வேற மாதிரி நடந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோ சமாதான பத்துறாரு. இப்ப ஈரினை பாக்குறதுக்காக மாயா அந்த இடத்துக்கு வராங்க. ஈரினை பார்த்தவங்க என்ன அழகி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சாதாரணமா கேக்குறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நடக்க போறாங்க. அப்பதான் திடீர்னு ஈரின் இவங்களோட கையை பிடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, சாதாரண திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஈரின் கண்ண முன்ன மாதிரி தான் இருக்காங்க. இவங்க தான் அப்படி கற்பனை பண்ணிருப்பாங்க. இப்ப கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. ஈரினோட அப்பா அம்மா கிட்ட டாக்டர் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டாக்டரை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் பசங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கணும், அதுக்கு உங்க பொண்ணை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அப்பா செம்மையா டென்ஷன் ஆயிட்டது. என்ன என்னோட பொண்ணை பரிசோதனை எலி மாதிரி யூஸ் பண்ண போறீங்களா, அதெல்லாம் எனக்கு உடன்படி இல்லை அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்பிடுறாரு. அப்பா பேசினதுக்காக நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு மாயாவும் சாரி கேட்டு போயிடுறாங்க. இப்ப ரோஹித்தும் டாக்டருக்கு பக்கத்துல வராரு. கோமாக்கு போனவங்க 90% திரும்பி கோமால இருந்து வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. உண்மைதான் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. கருணை கொலை பண்றது பெட்டரா இருக்குமா அப்படின்னு ரோஹித் கேட்கிறாரு. இந்த விஷயத்துல நீங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது, உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் முடிவு பண்ண மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிளம்பிடுறாரு. இவரும் அதை யோசிச்சுட்டு இருக்காரு. ஈரின் 6 மாசம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நிறைய செலவுல இவங்க பண்ண வேண்டியிருக்கும். இப்ப அப்பவும் டாக்டர் கேட்டதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. பொண்ணு நினைச்சு பயங்கரமா அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மலரை காட்டாங்க. அவங்களும் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸ பத்தி கேட்கறதுக்காக வராங்க. ஆனா இன்ஸ்பெக்டரே மாறி போயிட்டு தான் அங்க இருக்கவரும் சொல்றாரு. புது இன்ஸ்பெக்டரை பார்க்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருக்குமரன் அப்படின்ற ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்த இவங்களும் குமரா நீயா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கறாரு. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. திவ்யான்னு ஒரு பொண்ணு மாடியில இருந்து விழுந்தால அவ வேற யாரும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த கேஸ பத்தி சொல்றாங்க. அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கேஸ் எல்லாம் எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ விசாரிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீ சொல்லிட்டல நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அன்அஃபிஷியலா தான் பார்க்க முடியும்னு சொல்றாரு. எல்லாரும் முன்னாடியும் உன பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி உன் ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஈரின் அகாடமியில வேலை பார்த்துட்டு இருக்க ரெண்டு பசங்களை காட்டுறாங்க. இல்ல பையனோட பேரு ஜீவா அப்படின்றது. இந்த ஜீவாவை பொறுத்த வரைக்கும் ஈரின் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு என்ன கேக்குறாங்கன்னா இந்த இடத்த விற்க போறாங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து கிருத்திகா அப்படின்றவங்க தான் வந்திருக்காங்க. இந்த இடத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த இடத்த பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. ஈரின் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜீவாவும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இதே இடத்துல வேலை பார்க்கற இளங்கோன்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பிளே பை மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் பேசிட்டு இருக்கான். இவன் அந்த லேடியை கரெக்ட் பண்றதுக்கு அவ்வளவு ட்ரை பண்ணா ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்ப அந்த லேடியும் கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈரினை பத்தி தான்
இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி உள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆல்ரெடி கிருத்திகா ஒரு விலைய சொல்லியிருப்பாங்க, அந்த விலையை விட இப்ப அதிகமான விலைய சொல்றாங்க. இந்த பில்டிங் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பவும் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்து கூட வாங்கணும்னு நினைக்கிறது ஏன் அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு ரோஹித் சொன்னாரு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்க பேசி உங்க முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கிருத்திகாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப வேணும்ட்டே தான் உங்களை போக வைக்கிறதுக்கு இப்படி பேசியிருப்பாரு. எதுக்காகப்பா இப்படி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி ரோஹித் கேக்குறாரு. எனக்கு இந்த இடத்தை விக்க விருப்பம் இல்லடா, எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது, அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. ஈரின் டேனியல்னு ஒருத்தரை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த டேனியல் இவரா தான் இருப்பாரு. இவருக்கு கிருத்திகா கிட்ட இருந்து போன் கால் வருது. ஏன்னா கிருத்திகாவும் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சதே இவரா தான் இருப்பாரு. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கிருத்திகாவும் அந்த இடத்துல நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர்கிட்ட ரொம்ப ஃப்ளோட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடம் கிடைக்கல அப்படின்னா டேனியல் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி மலரியா அவங்களோட பொண்ணியம் காட்டுறாங்க. அவங்களோட பொண்ணு பரதநாட்டியம் கிளாஸ்ல விடுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த ஐடியாவை கூட ஈரன் தான் தந்திருப்பாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போதே பரதநாட்டியம் எல்லாம் சேர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் மலரும் இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க. மலரும் அவங்க பொண்ணு பூமிக்காவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அத்தையை கவனிச்சுக்கோ, நாங்க ரெண்டு பேருமே வெளியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. இவங்க போலீஸ பார்த்து கேஸ் விசாரிக்கிறத பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா ரொம்ப தைரியமானவ, அவ எப்படி சூசைடுக்கு ட்ரை பண்ணாங்க எனக்கு தெரியல அப்படின்னு மலர் சொல்றாங்க. அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, அவ ஸ்கூல் டைம்லயே ஒரு பையனை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுனால சூசைடுக்கு ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயசு வேற இந்த வயசு வேறத்த அப்படின்ற மாதிரி மலரும் சொல்றாங்க. ஈரின்க்கும் டேனியலுக்கும் ஏதோ பிரச்சனை போனதா நீ சொன்னல, ஈரின்க்கு இப்படி ஆனதுல இருந்து டேனியல் இந்த பக்கம் கூட வரல, அவங்க கிட்ட ஏதாவது தப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல மலரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கல்யாண நாளா இருக்கும், விஷ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு டேனியலும் வருவாரு. அவரும் விஷ் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்புறதை ஈரின் கவனிக்கிறாங்க, பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் இவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இதை இவங்களும் கவனிச்சிருப்பாங்க. என்னாச்சு கோவமா பேசிட்டு போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. பெண்கள் கேள்வி கேட்டாலே ஆண்களுக்கு பிடிக்கிறது இல்ல, அதனால தான் கோவப்பட்டு போறாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களை சமாதானம் பத்திருப்பாங்க. வேற ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. எதை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் கோயம்புத்தூரை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க சண்டை போறதை மட்டும் தான் மலர் கவனிச்சிருப்பாங்க, என்ன பேசிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இந்த ரெண்டு இன்சிடென்ட்டையும் மலர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரோஹித்தை காட்டுறாங்க. அவரும் டேனியில பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. எதுக்காக உன்னோட அப்பா திடீர்னு வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. என்னோட அப்பா வேணாம் சொன்னதுக்கு நான் கஷ்டப்பட்டேன், ஆனா யோசிச்சு பார்க்கும் போது அது கூட சரியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சீக்கிரமே ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் வர போறதா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே, அது வந்துச்சுன்னா 30 மடங்கு இந்த இடத்தோட விலை ஏறிடுது அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை வச்சு முடிவாயிடுமா அப்படின்ற மாதிரி டேனியல் கேக்குறாரு. இல்ல மினிஸ்டர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, அதுக்காக தானே இந்த இடத்த வாங்க ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஈரினோ ரோஹித் கிட்ட ஒரு லெட்டரை காட்டுறாங்க. ரோஹித் தான் அந்த லெட்டரை படிக்கிறாரு. டேனியலுக்கு உன் மேல காதல் கிடையாது, உன் இடத்து மேலதான் காதல் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்கு. இது என் ரூம்ல கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. யார் எழுதுனதுன்றத கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு ரோஹித் கேக்குறாரு. இல்ல இந்த இடத்து மேல நீ தானே ஆசைப்படுற, ஒருவேளை உன்னோட வேலையான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன்றாங்க. சீக்கிரமே பக்கத்துல மெட்ரோ ப்ராஜெக்ட் வர போறதாவும் இந்த இடத்தோட வேலை ஏற போறதாவும் சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரோஹித்தும் சொல்றாரு. இந்த விஷயத்தை இப்ப பிரசன்ட்ல இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னோட தங்கச்சிக்கு அந்த ப்ராஜெக்ட் வர போறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அது எப்படின்னா எனக்கு தெரியல, நான் சொல்றது உண்மைதானே அப்படின்னு கேக்குறாரு. அப்படி எந்த ப்ராஜெக்டும் வரப்போறது கிடையாது அப்படின்னு டேனியல் சொல்றாரு. நீ நடிக்கிறது எனக்கு தெளிவா தெரியுது, என்னோட அப்பாவே இதுக்கப்புறம் அந்த இடத்தை விக்கணும்னு சொன்னாலும் நான் விக்கிறத பத்தி யோசிக்க தான் செய்வேன். இதுக்கப்புறமா அந்த இடம் உனக்கு வேணும்னு நினைச்சேன்னா வர காசுல 50-50 பிரிச்சுக்கலாம், அப்போ மட்டும்தான் நான் இந்த டீலுக்கு ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. இப்போதைக்கு இந்த இடத்த மாயா தான் கவனிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஈவெண்ட்டுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த அண்ணனும் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் ஈவெண்ட் எல்லாம் கமிட் பண்ணாத, எப்பனாலும் இந்த இடத்த நம்ம விக்க வேண்டியது வரும்னு சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. 6 மாசமா திவ்யா கோமால கஷ்டப்படுறா, அதனால அவளை கருணக்கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணா, இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நான் ஓ நல்லதுக்கு என் நல்லதுக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன், நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ரோஹித் அம்மா கிட்டயே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அம்மா டயர்டா படுத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்கறாரு. உங்க ஹெல்த்தியும் நீங்க பாத்துக்கணும்லம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா டைரக்டா அந்த விஷயத்த சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்பதான் பூனை குட்டி போட்டுருக்கிறத பாக்குறாரு. என்னமா குட்டி போட்டிருக்கான்னு கேக்குறாரு. ஆமா 5 குட்டி போட்டிருக்குன்னு சொல்றாங்க. என்னமா 4 தான் இருக்குன்னு கேக்குறாரு. மொத குட்டியை எப்பவுமே பூனை சாப்பிட்டா, அப்பதான் அடுத்த குட்டிங்களை நல்லபடியா போட முடியும்னு சொல்றாங்க. இது பூனைக்கு மட்டும் இல்லமா மனுஷங்களுக்கும் பொருந்தும். 6 மாசமா கோமால இருக்கா, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, நிறைய காசு வேற செலவு பண்ணிட்டோம், எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இருக்கலமா, அதே மாதிரி உங்களோட ஹெல்த் நினைச்சோம்னா கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா கிட்ட நீங்க தான் பேசணும்னு சொல்றாரு. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அம்மாவும் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, ஈரினோட டிரெஸ் தான் மடிச்சு வச்சிட்டு இருக்காரு. ஈரினை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்களும் அவ திரும்பி கோமால இருந்து வந்துருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்கிற அப்பவும் ஒன்னும் புரியாம அவங்கள பாக்குறாரு. நம்மளும் 6 மாசமா எல்லா வேலையும் பாக்குறோம், எவ்வளவோ வேண்டிட்டோம், ஆனா ஒன்னும் நடக்கலையங்க, நம்ம பேசாம கருணக்கொலை பண்ணிடலாமான்னு கேக்குறாங்க. அப்பவும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா ஃபீல் பண்ணிட்டு
இருக்காரு. இந்த இடத்துல அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப மாசமா கோமால இருந்தா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், இது லீகல் தான். இப்ப ரோஹித் வீட்டுல சோகமா நின்னுட்டு இருக்கும் போது ஒய்ஃபும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் இந்த ப்ராசஸ் தங்கச்சிக்கு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க முதல்ல கோவப்படுறாங்க, என் ஃபேமிலி சேர்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க ஈரின் நமக்கு காட்டாங்க, திடீர்னு பார்த்தா ஈரின் கண் முழிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டாங்க. ஈரினும் டேனியலோட ஒரு ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. அந்த ஃபைல்ல பார்த்தா இவங்களோட இடம் இன்னும் 5 வருஷத்துல என்ன வேலை போகும் அப்படின்றது தான் போட்டுருக்கு. இத பாக்குற இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப பிரசன்ட்ல தங்கச்சியை காட்டுறாங்க, அக்காவோட ரூமை பாக்குறதுக்காக வராங்க. தங்கச்சிக்கும் ஈரினுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை இருக்கு போல. இந்த ரூம்குள்ள நடந்த வேற ஏதோ ஒரு இன்சிடென்ட்டை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அது யோசிச்சு பார்க்கும் போது இவங்களும் லைட்டா பதட்டமா மாறுறாங்க. இப்ப கபோர்ட்ல என்ன இருக்கு செக் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரினும் டேனியலும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ணு பாக்குறாங்க. அந்த போட்டோவை பார்த்தோம்னா இவங்களும் உடனே டேனியலுக்கு கால் பண்றாங்க. உன்னோட போட்டோலாம் என்னோட அக்கா ரூம்ல இருக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்பதான் டேனியல் இருக்கிற இடத்த நமக்கு முழுசா காட்டுறாங்க. டேனியல் அவரோட இடத்துல ஏதோ ஒரு பொருளை தேடி இருக்காரு, அந்த பொருள் கிடைக்கல போல. என்ன தேடிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கிருத்திகாவும் அந்த இடத்துக்கு வந்து கேக்குறாங்க. இவரே என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைல் காணாம போயிருக்கு, அதுதான் ரோஹித் கையில போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்கிட்டயே வந்து தைரியமா அந்த விஷயத்த பேசியிருக்கான்னு சொல்றாரு. கருணை கொலை பண்றதை பத்தி டாக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி அப்பா என்ன சொல்றாருன்னா, அவளே இல்லைன்னும் போது அவளோட இடம் மட்டும் எதுக்கு இருக்கணும், அதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பூஜை பண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்பதான் நர்ஸ் உங்க பொண்ணு கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உடனே அப்பாக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு, உன் தங்கச்சி கண் முழிச்சிட்டாலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ரூம் நோக்கி ஓடுறாரு. ஆனா இவர் லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அம்மா மாயாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க, சீக்கிரமா கிளம்பி வானோ சொல்றாங்க. இதை கேட்கிற மாயா சந்தோஷம்லாம் பட மாட்டாங்க, லைட்டா ஃபீல் பண்ணதா செய்யறாங்க. இப்ப அண்ணன் அப்பா அம்மானு எல்லாருமே ஈரினுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. ஈரின் கண்ணை திறந்து சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஈரின் பேச கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிட்ட டாக்டரும் பேப்பர் பென்னெல்லாம் தராது. இப்ப அவங்களும் அதுல என்ன பண்றாங்கன்னா, நீங்க எல்லாம் யாருன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்க போடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி டாக்டரும் அனுப்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் திருக்குமரனும் டேனியல் கிட்ட விசாரணை பண்றதுக்காக தான் வராது. திவ்யா மாடியில இருந்து விழுந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான இருந்தீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்த்தலாம் கேக்குறாரு. சார் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இந்த கேஸ் தான் முடிஞ்சு போயிச்சுல, எதுக்காக திரும்பி என்ன டார்ச்சர் பண்றீங்க, கிளம்புங்க அப்படினு சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மாயாவும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போதான் டேனியல் கால் பண்ணி பேசுறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃபைல பாக்க போறேன்னு நினைக்கிறது. நீ திங்ஸ் இருக்கு எடுக்க சொன்னல, நான் வந்து எடுத்துக்குவான்னு கேக்குறாரு. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, ஈரின் முழுஸ்டா அப்படிங்கற தகவலை சொல்லிட்டு இவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. டேனியலும் பக்கத்துல இருக்க கிருத்திகா கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு. இத கேக்குற கிருத்திகா லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி மாய கிளம்புறத காட்டுறாங்க. அண்ணனோ தடுத்து நிறுத்துறாரு. இல்ல நான் போனும் அப்படின்ற மாதிரி அண்ணனை மீறி போக பாக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவளுக்கு எல்லாமே மறந்துருச்சான் அப்படின்னு இவரும் சொல்றாரு. என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அண்ணன் கேட்காம வேகமா இவங்களை அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டாரு. இப்ப இவங்களும் பயந்துகிட்டேதான் அவங்களை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அவங்க ஒன்னும் புரியாம ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஸ்டேஷன்ல புதுசா ஜாயின் பண்றதுக்காக எஸ்ஐ ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களோட பேரு வடிவு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றதால இவரும் அவங்களை பயங்கரமா சைட் அடிக்கிறாரு. மலரும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க, ஈரின் முழிச்ச தகவலை பத்தி சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. மினிஸ்டர் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப கேரவனுக்கு வந்து அங்க இருக்க டேனியல் கிட்டயும் கிருத்திகா கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் அந்த ப்ராஜெக்ட பத்தி சொல்லியிருப்பாரு. கூடிய சீக்கிரமே அந்த ப்ராஜெக்ட் சைன் ஆயிடும், அது சைன் ஆயிடுச்சுன்னா விலையெல்லாம் பல மடங்கு ஏத்திடுவாங்க, அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வரணும்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் இந்த வேலையை முடிக்காததுனால டேனியல் கிட்டயும் இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனா பக்கத்துல இருக்க கிருத்திகா தான் இவர்கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரி பேசி அவரை சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது கிருத்திகாவும் மினிஸ்டரை நான் சமாளிச்சுக்கிறேன், சீக்கிரமா இந்த வேலையை முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பேசிக்கிட்டே அவரை தப்பா டச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களோட கையை வேகமா எடுத்து விட்டுறாரு. ஈரினால சுத்தமா நடக்க முடியாது, அதிக நேரம் இவங்களை மலர் தான் பாத்துக்கிறாங்க. இப்ப இவங்களை நடக்க வைக்கிறதுக்கு எல்லாருமா சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. எதையாவது வச்சு ரோஹித்தை பிளாக்மெயில் பண்ணாதான் இந்த வேலையை நம்மளால நல்லபடியா முடிக்க முடியும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அவனோட குடும்பமே எங்கயாவது லாக் ஆயிருக்கும்ல, அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கற மாதிரி கிருத்திகா சொல்றாங்க. ரோஹித் ஒரு பாருக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல மூணு பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படினு தெரியல. ஆனா ரோஹித் இவங்க கிட்ட காசு வாங்கி இருக்காரு போல. ஒரு பாகத்தை மட்டும் தரடு, என்ன இவ்வளவு தான் தந்திருக்க, மீதியை எப்ப தருவ, சீக்கிரமா தர வழிய பாரு, இல்லனா சாவடிச்சிடுவோம் அப்படினு மிரட்டறாங்க. ஈரின் கண் முழிச்சதனால ஃபேமிலி எல்லாரும் அன்னதானம் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்பா கிட்ட பேசுறதுக்காக இவரும் வராரு. கொஞ்சம் தள்ளி வாங்கப்பா பேசணும் அப்படிங்கற மாதிரி இந்த சொத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. திவ்யா இல்லனா அந்த இடத்தை விக்கிறத
பத்தி தான் பேசினேன். இப்ப திவ்யா நல்லபடியா இருக்கா, திவ்யா ரொம்ப ஆசைப்பட்டு உருவாக்குன இடம், இதுக்கப்புறம் அந்த இடத்த விக்கிறத பத்தி என்கிட்ட பேசாது அப்படின்னு அப்பா கோபமா சொல்றாரு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அடுத்த வாட்டி திவ்யா கூட வரணும்னு அம்மா சொல்றாங்க. திவ்யாவும் டேனியலும் சேர்ந்து வரணும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. அந்த டேனியல பத்தி எதுக்காக பேசுற, அவன் தான் இந்த பக்கமே வரல, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா வரலனாலே அவர் கெட்டவரா அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் சப்போர்ட் பண்றாங்க. என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. மாடியில இருந்து இவங்க குதிச்சு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி டேனியல்னு ஒருத்தனை நீ லவ் பண்ணிட்டு இருந்த, கடைசியா டேனியல பத்தி என்கிட்ட பேசணும்னு ஒரு மெசேஜும் அனுப்பிச்சிருந்த அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்பதான் கரெக்டா இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. அவரும் ஈரினை பார்த்து சில விஷயங்களை பேச ட்ரை பண்றாரு. ஈரின் இன்னும் முழுசா குணமாவல, அதனால எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மாயாவும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டேனியல் இவங்களை பாக்குறதுக்காக வராது. என்ன இப்பெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கிற போல அப்படின்னு கேக்குறாரு. என் அக்காலவும் முடியாது, ஏதோ ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக உன்ன நீயே குறைச்சுக்கிற, நீயும் ரொம்ப டேலண்டட் தான் அப்படின்ற மாதிரி அவங்களை தொட்டு எல்லாம் பேசுறாரு. அவங்களும் வேகமா இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அம்மா வந்து பாத்துறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பொண்ணை போட்டு திட்டுறாங்க. அதே மாதிரி அவரையும் திட்டுறாங்க. இங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. அவரும் அந்த இடத்தை விட்டு அமைதியா கிளம்பி போயிடுறாரு. அம்மா அவங்க பார்த்த விஷயத்த மலர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப மலர் அம்மா மாயாவை உட்கார வச்சு நிறைய கேள்வி கேட்கறாங்க. எதுக்காக அவன் கூட க்ளோஸா இருந்தன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. மாயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல யாருமே என்ன மதிக்க மாட்டீங்க, அதே மாதிரி என்னோட அக்காவும் என்ன மதிக்க மாட்டா, ஆனா அவன் என்ன மதிச்சு நல்ல விதமா பேசுவான், அதனாலதான் அவன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்றாங்க. ஒரு நாள் இவங்க வேலை செய்யற இடத்துக்கு லேட்டா வருவாங்க. இது நான் நடத்துற இடம், சீக்கிரமா தான் வரணும் அப்படின்ற மாதிரி அக்காவும் இவங்க கிட்ட கோவமா சொல்லுவாங்க. இதனால தங்கச்சி கோவப்பட்டு டேனியல பத்தி சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேனியல் ஒன்ன லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா, கிடையவே கிடையாது, வேற ஒரு பொண்ணு கூட அவன் ஒன்னா இருந்ததை நான் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஈரினும் அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன விஷயத்தினால்தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததான்றது எனக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு நைட்டு தான் அவன் மாடியில இருந்து குதிச்சு சூசைடுக்கு ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோடு முடியுது. இப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை நமக்கு காட்டுறாங்க. ஜீவா தான் எல்லாரையும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. பொண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இளங்கோ அதை தப்பா வீடியோ எடுக்கிறத ஒரு பொண்ணு கவனிச்சிடறாங்க. இப்ப ஜீவா கிட்ட ரியாக்ஷன்லயே சொல்றாங்க. ஜீவாவும் இளங்கோ வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து கையும் கழுவமா பிடிச்சிடறாரு. இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ஓனர் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும், முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாரு. ஒரு ஆன்டியை கரெக்ட் பண்ண துப்பு இல்ல, என்கிட்ட சீன போடுறான் அப்படின்ற மாதிரி அவரோட கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கபோர்டுக்குள்ள இவர் வச்சிருக்க ஒரு பேண்டி எடுத்து பாக்குறாரு. இது ஈரினோட பேண்டியா தான் இருக்கும். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நமக்கும் காட்டுறாங்க, ஈரின் இந்த இடத்துல தானே தங்குவாங்க, அவங்க அவங்களோட இடத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா மறைஞ்சிருந்து அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்படிதான் அந்த பேண்டியை திருடி இருப்பாரு. அந்த பேண்டியை இப்ப ஸ்னிப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த வேலை செய்யற இன்னொன்னு பொண்ணு பாத்துறாங்க. சீ அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டேனியலும் திருட்டுத்தனமா ஈரினோட ரூம் வந்துடுறாரு. அந்த ஃபைல் ஈரின் கிட்ட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாரு. அந்த ஃபைல் கடைசி வரைக்கும் இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது, கிளம்பிடுறாரு. இப்ப காலையில ரோகித்தும் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. யாரோ உள்ள பூந்து எதையோ தேடி பாத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப டேனியலும் மாயா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ யார வேணாலும் நம்பு, ஆனா ரோகித்த மட்டும் நம்பாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னால அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவர் மேற்கொண்டு பேச வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கிருத்திகா வந்துடுறாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க. இல்ல ஒரு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு கிருத்திகா சொல்றாங்க. இப்ப மாயா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. மாயா வேலை செய்யற இடத்துக்கு வந்தோம்னா ரோகித்தும் பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்த பொறுப்பா பாத்துக்கிறது உன்னோட வேலை தானே, யாரோ உள்ள பூந்திருக்காங்க பாருன்னு சொல்றாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்றாங்க, இல்ல ஏதோ திருட்டு போல அப்படின்னு சொல்றாரு. ஈரின் ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஈரின் கிட்ட அந்த ஃபைல் இருக்க மாதிரி தெரியல, கண்டிப்பா ரோகித் தான் அந்த ஃபைலை வச்சிருக்கான் போல அப்படின்னு ஈரோ சொல்றாரு. ரோகித்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாத, என் சைட்ல இருந்து நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஜீவாவும் ஈரினை பாக்குறதுக்காக பொக்கேவா வாங்கிட்டு வந்திருக்கான். ஈரினும் ஒன்னும் புரியாம அவனை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் என்ன தெரியலையா, நான் தான் ஜீவா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வீட்டு கூட போகணுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். யாரும் தெரியாததுனால ஈரின் சத்தம் போடுறாங்க. இப்ப ஆட்களும் இவரை கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. இதே சமயம் இன்ஸ்பெக்டரும் ஏதோ வேலை விஷயமா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரை எஸ்ஐயும் பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. என் அம்மாக்கு உடம்பு முடியல, அதான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த பையனும் சோகமா அந்த இடத்தை விட்டு வெளியே வரான். கையில பொக்கே வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை அங்க இருக்க குப்பை தொட்டியில போட்டு போறான். அவன் குப்பை தொட்டியில போட்டு போறதை இவங்க ரெண்டு பேருமே கவனிப்பாங்க. கிருத்திகாவும் ரோகித்தோட ஒய்ஃப் கிட்ட நடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த நடிக்கிறதுக்காக பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பழகிறாங்கன்னா, என் குழந்தைக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பழகிறாங்க. எனக்கு சொல்யூஷன் எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னும் போது இவங்களும் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றாங்க. ஈரின் கண்ணை மூடிட்டு இருக்கும் போது டேனியல் அந்த இடத்துக்கு வராது. டேனியல சடனா பார்த்தோன்னு நீங்க யாரு அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. நான் தான் டேனியல்னு சொல்றாரு. உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, உங்களுக்கும் எனக்கும் ஏதோ சண்டி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன், ஆனா நீ லேட் ஆகும் சொல்லிட்டேன், அதுதான் சண்டை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க கையில ஒரு கார்டு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஜீவா அந்த பொக்கேவை ஈரின்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவன் எதுக்காக
எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அதனால அவங்ககிட்ட விசாரணை பண்றதுக்காக அவனோட ரூம்க்கே வந்துடுறாங்க. இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது ஜீவாவும் கையில குத்திருக்க டீன்ற டாட்டுவை மறைச்சு விடுறான். அந்த விஷயத்தை இவங்களும் நோட் பண்ணிடுறாங்க. இவர் என்ன கேக்குறாருன்னா, ஈரின்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு. நான் ஊட்டியை சேர்ந்தவன் தான், ஒரு வாட்டி மேடம் ஊட்டிக்கு வரும்போது நான் விளையாண்டதை பார்த்தாங்க, நீ ரொம்ப நல்லா விளையாடுற, என்னோட இடத்துக்கு நீ வரணுன்ற மாதிரி இந்த இடத்துல அவங்க தான் வேலை போட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அவங்கள ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்களும் ஓகேன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரினோட பேரு திவ்யான்றதுனால ஈரின்காக குத்தின டாட்டுவா கூட இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஈரினை வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாரு. பேரண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு நினைப்பாங்க. ஆனா அண்ணன் என்ன சொல்றாருன்னா, என் வீட்லயே இருக்கட்டும், ஏன்னா என் பொண்ணுக்காக மேல போறது கீழே போறதுக்கான வழி எல்லாம் வச்சிருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நானும் பழைய விஷயத்தெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்துவேன் அப்படின்னு மலர் சொல்றாங்க. ஆமாமா, இவ சொல்றதும் கரெக்ட் தான், நான் இவளோட வீட்லயே இருக்கேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. பேரண்ட்ஸும் இந்த விஷயத்தை ஏத்து பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு இளங்கோ பண்ணதை பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஜீவா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இளங்கோ கிட்ட மேடத்தோட கீ இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இருக்காதே, ஏன் கேக்குற அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இல்ல, அவன் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எஸ்ஐ வடிவம் உங்களோட ஃப்ரெண்டை டிராப் பண்றதுக்காக வராங்க. அந்த ஃப்ரெண்ட வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி இவங்களை கூப்பிடுறாங்க. இவங்களும் லிப்ட்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பிளாட்ல இருக்க எல்லாரோட பேரையும் பாக்குறாங்க. அதுல திவ்யா ஜீவான்ற மாதிரி பேர் போட்டிருக்கு. இந்த திவ்யா யாரு அப்படின்னும் போது புதுசா வந்திருக்கவங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இந்த திவ்யா ஈரினா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் விசாரிக்கிறாங்க. இப்ப விசாரிச்ச டீடைல் எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. உண்மையாலேயே அது திவ்யாவோட பேர்ல தான் இருந்திருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா எதுக்கு இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஈரினை நமக்கு காட்டுறாங்க. அவங்க மலர் கூட பேசிட்டு இருக்கும் போது அப்பாவும் ஈரினை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரினும் அப்பா கிட்ட வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்களோட இடத்துக்கு போனோம்னு சொல்றாங்க. அப்பாவும் அந்த இடத்துக்கு கூட்டு வராது. இப்ப தங்கச்சி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வரதை பார்த்தோன்னா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈரினும் எங்க இருந்து நான் கீழே விழுந்த அதை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரினோட ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் நீ கீழே விழுந்த, நாங்களா கீழே வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட லேப்டாப்பை மட்டும் எனக்கு எடுத்து தெரியா, அது மூலியமா ஏதாவது ஞாபகம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. ஓகே, எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் எடுக்கிறதுக்காக ரூமை நோக்கி போயிடுறாங்க. அப்பாவும் எதுக்காகமா பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா, நான் உயிரோட இருக்க மாதிரியே எனக்கு தோண மாட்டேங்குது, ஒரு ஜடம் மாதிரி இருக்கேன், பழசு நல்லதோ கெட்டதோ ஞாபகம் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. தங்கச்சி லேப்டாப் எடுக்கிறதுக்காக கபோர்டுக்குள்ள பாக்குறாங்க. ஈரின்க்கு ஒரு இடத்துல பிளாட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளாட்டோட டாக்குமெண்ட் இருக்கு. இருக்கிற சொத்து பத்தாதுன்னு இது வேறையா அப்படின்ற மாதிரி தங்கச்சி யோசிக்கிறாங்க. இப்பதான் ஈரின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பாக்குற அப்படின்னும் போது இது ஒர்க் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா மறைச்சிடுறாங்க. இந்த உன்னோட லேப்டாப் அப்படின்ற மாதிரி லேப்டாப்பை மட்டும் எடுத்து தராங்க. ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கீழே வந்துடுறாங்க. அப்பா வண்டி எடுக்கிறதுக்காக போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே டேனியலுக்கு அஃபேர் இருந்ததா அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. அஃபேர்லாம் கிடையாது, ஒரு பொண்ணு கூட பேசினதை பார்த்தேன், அதை வச்சு நானா போய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன உனக்கு பிடிக்காதுன்னு மலர் சொன்னா, ஒருவேளை எனக்கு திரும்பி எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா முன்ன மாதிரி என்ன பிடிக்காம போயிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கச்சி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பவும் இந்த இடத்துக்கு வந்து பொண்ணை கூட்டு போயிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறமும் இந்த இடத்துல தங்கச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹித் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜீவா வரான். இளங்கோ நிறைய தப்பான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இவர் கேட்க மாட்டாரு, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காக இப்ப அவசரப்படுறேன், நானே என்ன ஏதுன்னு கேட்கறேன்னு இவரும் சொல்றாரு. இப்ப கிளப்புக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கிளப்புக்கு கூட்டு வந்துடுறாரு. ரோஹித்தும் இளங்கோ நோக்கி வராரு. இதை சொல்லி கொடுக்க வந்த இடம் நினைச்சியா இல்ல வேற ஏதோ நினைச்சியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இப்ப அவரோட லாக்கரோட பூட்டை உடைச்சு லாக்கர் எல்லாம் ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா அவர் ட்ரக் பொட்டல எல்லாம் வச்சிருக்காரு, அதே மாதிரி நிறைய பேண்டிஸ் வச்சிருக்காரு. இதை எடுத்துட்டு முதல்ல இந்த இடத்த காலி பண்ணி போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இளங்கவும் அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிருத்திகாவும் ரோஹித்தோட வைஃப் மூலியமா சில விஷயங்களை கறந்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு அப்படி ஆனதுனால ரோஹித் ரொம்ப மனம் உடஞ்சிருவாரு, நிறைய ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு, அதே மாதிரி அவருக்கு பிசினஸ்ல நிறைய லாஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த டீடைல் எல்லாம் பத்தது அப்படின்ற மாதிரி டேனியலும் சொல்றாரு. வேற ஏதாவது சொல்லு அப்படின்றது. அவன் மாசம் மாசம் ஒரு கிளப்புக்கு சீக்கிரட்டா போறான், சொல்ல முடியாது, அங்க அஃபேரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அஃபேரா இருந்தா சீக்கிரமா அதை கண்டுபிடின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இளங்கோ ஒரு இடத்துல யாரையோ பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. இப்ப கார்ல இருந்து ஒரு நபர் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்பதான் அந்த நபர் யாருன்னு காட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, ரோஹித் தான். அந்த ஃபைலை எடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இவனை ஈரின் ரூம்ல இருந்து எடுத்த ஃபைலை காட்டுறான். டேனியலுக்கு முன்னாடி இவன் ஃபைலை எடுத்துட்டான் போல, அதனால தான் டேனியலுக்கு கிடைக்கல. அதே மாதிரி இந்த சமயம் தான் பேண்டியும் எடுத்திருப்பான் போல. இப்ப ரோஹித் தான் அந்த ஃபைலை வாங்கிக்கிறாரு. இப்ப இவனுக்கு நிறைய காசு தராரு. இந்த ஊர் பக்கமே இருக்காது, எங்கேயாவது கிளம்பிடு அப்படின்ற மாதிரி ரோஹித் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இதோட மூணாவது எபிசோட முடியுது. மொத மூணு எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.